வணக்கம். அக்டோபர் மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஒளிபரப்பு .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணைய தளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் பெரும் தொற்றின் பரவல் நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் அவர்களுக்கு கனேடிய செஞ்சிலுவை சங்கம் உதவ உள்ளது என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவித்தலை வெளியிட்டார். சில நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் மீண்டும் தொற்றின் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். செஞ்சிலுவை சங்கம் எவ்வாறு உதவலாம் என்ற விவரங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் மேலும் தெரிவித்தார். ஏனைய பிராந்தியங்களைப் போலவே தனிப்பட்ட பராமரிப்பு, தினசரி உதவி சேவைகளை வழங்குதல், தொற்றுநோய் தடுப்பு, கட்டுப்பாடு குறித்து ஆலோசனை வழங்குதல், தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை ஒழுங்கமைத்தல் போன்ற விடயங்களில் செஞ்சிலுவை சங்கம் உதவலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்டாவா பிராந்தியத்தில் உள்ள 7 நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் உதவி செய்ய செஞ்சிலுவை சங்கத்திற்கான ஒன்டாரியோ அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததாக வார இறுதியில் பொது பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெற்றோர், தாத்தா, பாட்டி ஆகியோரை கனடாவுக்கு அழைப்பதற்கான கனேடிய அரசாங்கத்தின் புதிய திட்டம் இன்று ஆரம்பமானது. கனடாவிற்கு தங்கள் பெற்றோர், தாத்தா, பாட்டி ஆகியோரை அழைத்து வருவதில் ஆர்வமுள்ளவர்கள் இணையத்தில் படிவங்களை பூர்த்தி செய்யக்கூடிய 3 காலம் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. இந்த விண்ணப்பங்களில் இருந்து 10,000 பேர் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்படுவர். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 60 கால அவகாசம் வழங்கப்படும். குடும்ப மீளிணைப்பு திட்டத்தில் அனுமதிக்கப்படும் இவர்கள் கனடாவில் நிரந்தரமாக வசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். வழமையாக 20,000 விண்ணப்பங்கள் தெரிவாகும் இந்த திட்டத்தில் இந்த ஆண்டு கோவிட் காரணமாக 10,000 விண்ணப்பங்கள் மாத்திரம் தெரிவாகும். அடுத்த வருடம் இந்த எண்ணிக்கை 30,000 அதிகரிக்கும் என குடிவரவு அமைச்சர் மார்கோ மெண்டிசினோ தெரிவித்தார். கனடாவில் இதுவரை 186,000 அதிகமானவர்கள் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இன்று மாத்திரம் கனடாவில் மொத்தம் 2,046 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கியூபெக்கில் இன்று 815 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஆண்டாரியோவில் இன்று 746, நேற்று 807 என 2 மொத்தமாக 1,583 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். தவிரவும் ஆல்பர்ட்டாவில் 220, மனிடோபாவில் 124, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 101, சஸ்கச்வானில் 34, நியூ பிரன்ஸ்விக்கில் 6 என இன்று தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இன்றைய எண்ணிக்கையுடன் ஆண்டாரியோவின் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 60,000 அல்பர்ட்டாவின் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டியுள்ளது. ஆண்டாரியோவில் 9, கியூபெக்கில் 5 என கோவிட் தொடர்புடைய மரணங்களும் இன்று பதிவாகியுள்ளன. கோவிட் தொற்று காரணமாக வேலையிழந்தவர்களுக்கான புதிய ஆதரவு திட்டங்கள் நேற்று ஆரம்பித்தன. கோவிட் பெரும் தொற்றின் காரணமாக வேலையிழந்த கனேடியர்கள் நேற்று முதல் மத்திய அரசிடம் இருந்து புதிய நிதியுதவிகளுக்கு விண்ணப்பிக்க ஆரம்பித்துள்ளனர். ஒன்டாரியோவிலும் கிபெக்கிலும் தொடரும் தொற்றின் அதிகரிப்புக்கு மத்தியில் வேலை இழப்புகளும் அதிகரிப்பது குறித்த கவலைகளுக்கு மத்தியில் அரசாங்கத்தின் புதிய நிதியுதவிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. 26 வாரங்களுக்கு வாரம் ஒன்றுக்கு $500 வழங்கும் கனடா மீட்சி கொடுப்பெனவும், கனடாவின் மீட்சி பராமரிப்பாளர் கொடுப்பெனவும் வாரம் ஒன்றுக்கு $500 வீதம் 2 வரை வழங்கும் புதிய மீட்சி சுகவீன கொடுப்பெனவு திட்டமும் நேற்று ஆரம்பமானது. நேற்று காலை தொழில்நுட்ப சிக்கல்களால் தற்காலிகமாக தடைப்பட்டிருந்த நிலையில் CRA மீண்டும் மாலை முதல் இயங்க ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டங்களுக்காக தகுதி பெறும் கனேடியர்கள் விண்ணப்பங்களை கனேடிய வருமான வரி திணைக்களம் ஊடாக பூர்த்தி செய்ய முடியும். 2 கனேடியர்கள் தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதான குற்றச்சாட்டை சீனா மறுக்கிறது. ஹவாய் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிர்வாகியை கனடா கைது செய்ததற்கு பதிலளிக்கும் விதமாக ஏறக்குறைய 2 இரு கனேடியர்கள் தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதான குற்றச்சாட்டை சீனா மறுக்கிறது. ஜனவரி மாதத்தின் பின்னர் முதல் முறையாக கனேடியர்களான மைக்கேல் கோவிக், மைக்கேல் ஸ்பேவர் ஆகியோருக்கு சில தினங்களுக்கு முன்னரே தூதரக அணுகலை சீனா அனுமதி வழங்கியிருந்தது. இது நடைபெற்ற சில தினங்களுக்கு பின்னர் சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இந்த கருத்தை கூறினார். கனடா அளித்த தவறான அறிக்கைகளை சீனா உறுதியாக எதிர்ப்பதாகவும் சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மேலும் கூறினார். இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை புதன்கிழமை சந்திக்கலாம். வணக்கம்.